அன்பார்ந்த இல்லத்தரசிகளே, இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் உபயோகப்படுத்தாத வீடுகளே இல்லைன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்படி இருக்கிறப்ப கேஸ் சிலிண்டரை எப்படி நம்ம சேஃப்டியாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி, குறிப்பாக அந்த கேஸ் சிலிண்டரில் வர ரெகுலேட்டரை நாம் எப்படி பொருத்துறது, அதை எப்படி நம்ம சிம்பிளாக பராமரிக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள், இப்போது கேஸ் சிலிண்டருடைய ரெகுலேட்டரை நாம் பொருத்துறதுக்கு முன்னாடி, பொதுவாக எல்லாருமே ரொம்ப நாள் உபயோகப்படுத்திகிட்டு இருக்க ரெகுலேட்டர் தான் வச்சுருப்போம். இது பாருங்கள், இதை அடிப்பகத்தை காட்டுறேன், நான் கேமரா காட்டுறேன் பாருங்கள். இதில் இதை சுற்றி இதை செட், அந்த சிலிண்டரோட செட் ஆகிறதுக்கு இதில் வந்து ஒரு பால் ரஸ் ரவுண்டாக இருக்குது பாருங்கள். அதில் தூசியோ மண்ணோ புகுந்துக்குச்சின்னா அது ரொட்டேட் ஆகாது. இங்கே பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள், இப்படி கீழே இறங்கி இப்படி ஏறணும். இது இந்த மாதிரி ரொட்டேட் ஆகாமல் இருக்கிறதுனால சிலிண்டரில் போய் சரியாக செட் ஆகாமல் சிலிண்டர் லீக் ஆகி விபத்துகள் ஏற்படக்கூடிய ஆபத்து இருக்குது. அதனால் இந்த ரெகுலேட்டரை ரொம்ப நல்லபடியாக பயன்படுத்தணும். இது பாருங்கள், இதை சுற்றி இருக்கிற பால் சரியாக ரொட்டேட் ஆகலைன்னா இதில் கொஞ்சம் எண்ணெயை போட்டு இதை மேலும் கீழும் அழுத்தி நல்லா ரொட்டேட் ஆன பிறகு நம்ம இதை சிலிண்டரில் அழகாக பொருத்தணும். பொருத்துறதுக்கு முன்னாடி இந்த பட்டனை கீழ் பக்கம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சிலிண்டரில் பொருத்துறோம். பாருங்கள், இப்போ இதை மேலே இதை பிடிச்சி இந்த இதை மேலே தூக்கணுன்னா போய் செட் ஆகிடுச்சு. இப்போ செட் ஆகிடுச்சு, நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ ரொட்டேட் ஆகுது பாருங்கள், மேலே கீழே ரெண்டு கையை கொடுத்து இதை மேலே ப்ரெஸ் பண்ணுறப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இது மேலும் கீழும் ஏறி இறங்குறது நல்லா பார்ப்பீங்க. இதுதான் ஒரு சரியான ரெகுலேட்டர். இப்போ நமக்கு நல்ல ரெகுலேட்டரை அழகாக நம்ம ரெகுலேட்டரை பொருத்தியாச்சு. இனிமே நம்ம கேஸ் சிலிண்டரை ஓப்பன் பண்ணி அடுப்பை அழகாக பார்த்து வச்சுக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம். தமிழகத்து இல்லத்தரசிகளே, உடனடியாக யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.